ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியை பார்த்தீங்களா? இது சாதாரணமாகவே தோட்டத்துலேயும் காடுகள்லேயும் ஈஸியாக பார்க்கலாம். சின்ன வயசில் நம்மலாம் கூட தாத்தா பூ, தலைவெட்டி பூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூவை வச்சு கிள்ளி விளையாடியிருப்போம். இந்த செடியை தண்ணீர் பூண்டு, வெட்டுக்காய பூண்டு, தாத்தா தாத்தா பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது இந்த செடிக்கு. இந்த செடியோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம உடம்புல எங்கேயாவது கத்தியாலையோ இல்லை கல்லாலேயோ அடிபட்டு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல இந்த செடியோட இலையை கசக்கி அந்த சாரை வச்சு கொஞ்ச நேரம் பிடிச்சி கட்டி வச்சுருந்தோம்னா அந்த காயம் ஆறிடும், ரத்தப்போக்கும் நின்றும். அதுதான் இந்த செடியோட மெயின் ஸ்பெஷலு. தவிர இந்த செடியோட இலையை சாப்பிட்டு வந்தால் அல்சர்னால் உண்டான வயிற்று புண்ணையும் சரியாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்கர நோய் உள்ளவங்களுக்கு ஏற்படும் புண்ணுகள்லையும் இந்த இலையோட சாரை வச்சு கட்டினோம்னா சீக்கிரமாகவே அந்த புண் ஆறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாகவே சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு புண்ணு வந்துச்சுன்னா ஆறாது, பட் இந்த இலையை வச்சு கட்டும் போது அது சீக்கிரமாக ஆறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீக்காயத்துக்கும் இந்த இலையோட சாரை வச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக கத்தியால் வெட்டுப்பட்ட காயத்துக்கு இந்த இலையோட சாரை நானே யூஸ் பண்ணியிருக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, உண்மையாலுமே இது வெட்டுக்காயத்துக்கு சிறப்பான மருந்து தான். நன்றி.